திரைமகன் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமதனங்களே, டுடே இஸ் 19th January 2023 தேர்ஸ்டே. அற்புதமான ஒரு தலைமைத்துவத்தை குறித்து பவுல் பேதுருக்கு கைட் பண்ணுறாரு. தலைமைத்துவம் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை ஆலோசனையாக கொடுக்குறார். இன்றைக்கி ஒரு பொதுவான ஒரு ஆலோசனை கர்த்தருக்கு கொடுக்குறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். ஏன்னா பலவிதமான போதனைகள் வருகிறது. இந்த யூதர்களுடைய தாக்கம் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருந்தது. ஏன்னா யூத சமயத்திலிருந்து வந்தது என்று சொல்வதை விட அந்த வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசுவிலே நிறைவேறி இப்போ இயேசு தான் அந்த கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இப்போ இயேசுவினுடைய போதனையை பின்பற்றுகிறோம். இயேசுடைய போதனையை பின்பற்றதுனால அந்த யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டின் போதனைகள் அடிபடுகிறது. ஆமதானே, அதை நாம் பின்பற்றக்கூடாது. இதைத்தான் இயேசு சாமி சொன்னது தான் பின்பற்றணும். அப்போ அப்போஸ்தலர்கள் வந்து இதைத்தான் நீங்கள் பின்பற்றணும், இயேசு இப்படி தான் நம்ம கற்பிச்சிருக்கிறார் இப்படி தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அங்கே யூதர்களுடைய தாக்கம் போதனை இல்லை, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது. சிலருங்க கர்த்தருக்குள்ளே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அந்த யூதருடைய பழக்க வழக்கமெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆமாத்திரிங்களா, அந்த தாக்கம் வரும், அந்த முரண்பாடுகள் நிறைய இருந்தது. அப்போ அதனால தான் சீஷர்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி இருக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டு போதனைகளை போதித்து அந்த சத்தியங்களுக்குள்ளே ஜனங்களை கொண்டு போகிறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு நல்லது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்போ இயேசுவுடைய போதனைக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி, என்ன தான் சொல்கிறார் பவுல் பாப்போமே பாருங்கள். சாப்பாட்டை பற்றி பேசுகிறாரு. 1 Timothy 4:4 1 Timothy 4:4 For everything created by God is good, and nothing is to be rejected if it is received with thanksgiving. Hallelujah. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஏன் இதை சொல்கிறாரு? தேவன் படைத்ததெல்லாம் நல்லது. இப்போ யூதர்கள் வந்து சில மிருகங்களை சாப்பிட மாட்டாங்க, சில இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, குறிப்பாக பன்றி சாப்பிட மாட்டாங்க. சரி, இப்போ கர்த்தருக்குள்ளே வந்த உடனே இப்போ அப்போ சொல்ல நீ எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு முரண்பாடு வருகிறது. பாருங்கள் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 4:3 பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க, மற்றவங்க கட்டளையிடுவாங்க, என்னது நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஈவன் தோ யூ ரிசீவ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நீ இயேசுவை பின்பற்றினாலும் அந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இது சரியில்லை, இது தீட்டு எல்லாம் அப்படி சொன்னாங்க. அதைத்தான் பவுல் இங்கே திமித்திக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கடவுள் படைத்ததெல்லாம் தோத்திரத்தோடு நம்ம சாப்பிடலாம், ஆண்டுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடலாம். அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த முரண்பாடு நிறைய இடங்களில் இருக்கிறது. சில சபைகளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யூதர்களாலே அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாதவர்கள் உண்டு, ஒரு சபை இருக்கிறது. சரிங்களா, ஆனால் இங்கே பவுல் போதிக்கிறாரு, கடவுள் படைத்ததெல்லாம் நன்மையானது, நீ தோத்திரத்தோடு அவைகளை சாப்பிடலாம்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ இன்றைக்கு நம்மளும் யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ நீ ஜெபிச்சு ஒரு பொருளை, அந்த உணவை நீ ஜெபிச்சு இயேசுவின் நாமத்தில் நீ சாப்பிடும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. Through the word and prayer. அப்போ உன் ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், அந்த வார்த்தையோடு நீ ஜபிக்கும் பொழுது அந்த உணவு அந்த சாப்பாடு பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று பவுல் சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதனால் நீ எதையும் சாப்பிடலான்னு சொல்கிறாரு.
நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? அதே பவுல் சொல்கிறாரு, கடவுளுடைய, ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பவுல் சொல்கிறாரு, கடவுள் ராஜ்யம் என்பது புசிப்பதும் குடிப்பதும் அல்ல. அது ஒரு பெரிய இதாக வச்சு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. கடவுள் ராஜ்யம் என்பது நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். சரி, ஆகவே அருமையானவர்களே, சேவையில்லாத சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆகிய பண்ணிக்கிட்டு இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவும், ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் சபையில் பார்க்குறோம், இது தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு, அது பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கடவுள் ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியங்களை செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, முயற்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாததைத்தான் இன்றைக்கு பேசி வீணாய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமா நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறது. அம்மதானே, அநேக காரியத்தை குறித்து மார்த்தால் கவலைப்பட்டாள், ஆனால் ஏசாமி சரியானதை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார்ல, அதுபோல் சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீர் படைத்ததெல்லாம் நன்மையானது, ஆசீர்வாதமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம். உமக்கு பிரியமானதை நாங்கள் எப்பொழுதும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை நம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவின் போதனை தான் நமக்கு தலை, நமக்கு எல்லாம். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.